குடிக்கிறவனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மருந்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வேலை செய்யும். அதுக்கு வேற இடத்துல இருந்த புற்றுனா அவனுக்கு வேற ஏதோ மருந்துகளை சாப்பிட போய் ட்ரிகர் ஆகி லிவருக்கு வந்தது. பவதாரணி அவங்களுடைய இறந்ததை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி புற்றுநோய் வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுமா, சிம்டம்ஸ் இல்ல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிம்டம்ஸ் வந்துகிட்டு இருக்கும், அது எல்லா இதுக்கும் வர்ற மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதனால ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிருவோம். உதாரணத்துக்கு பவதாரணிக்கு அடிக்கடி வயிற்றுவலி வந்திருக்கலாம், அந்த வயிற்றுவலிக்கு மாத்திரை மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். யார் எடுத்த அடுப்புல வந்து இப்படி ஒரு கேன்சர் இருக்குன்னு யார் நினைப்பா? இப்போ தலைவலி வருது, தலைவலி வந்து வெறும் மலச்சட்டல் சரியா இது மோஷன் போகாதனால கூட தலைவலி வரும். அது அதே சமயத்தில் தீவிரமாக இருந்ததுன்னா மூளையில் புற்றுநோயாக கூட இருக்கலாம். இந்த தலைவலி தான் அதுக்கு ஆரம்பம். அது இது சரியா மோஷன் போகாதனால வந்த வலி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது புற்றுநோயாக இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப முத்துறதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதை எடுத்த எடுப்பில் யார் இந்த மாதிரி சந்தேகப்படுவா? தலைவலி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு மாத்திரை போட்டுட்டு சரி பண்ணி இப்போ தான் பார்ப்போம். அது மாதிரி புற்றுநோய் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாத ஒரு வலி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் அது இது. ஆனால் புற்றுநோய் என்னன்னாக்க இன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய அசுர வளர்ச்சி இருக்கும், படு வேகமாக முத்திக்கிட்டு வந்துடும். அது குறிப்பாக கல்லீரல் புற்றுநோயெல்லாம் இன்றைக்கி வருதுன்னா நாளைக்கு நாளானிக்கு அப்படியே அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும், கட 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 கடன்னு கொண்டு போய் ஆளை சீக்கிரம் சாச்சு. அது அதனால் ஒரு வருஷத்து முன்னாடி பார்த்துக்கலாம், ரெண்டு வருஷத்து முன்னாடி பார்த்துக்கலாம். சில அறிகுறிகள் சொல்லும், ஒரு வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுமே ஒழிய அதை வச்சுக்கிட்டோன்னா நம்ம தீர்க்க முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா புற்றுநோயில் இருக்கிற ஒரு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா நோய்க்கு ஈக்குவலாக அதுக்கு நம்ம அலோபதி எந்த மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவத்தில் நாங்கள் கொடுக்குற கீமோ தெரப்பி மருத்துவம் இருக்குது, அது அதை விட கொடுமையாக இருக்கும். அந்த வழியை தாங்கி அந்த அந்த மருந்துகளை தாங்குற சக்தி வேணும். அதனாலதான் நாங்க அந்த மருந்து புற்றுநோய்க்கான மருந்துகளை பிரயோகிக்கிறதுக்கு முன்னாடி நோயாளி அதை தாங்கறதுக்கு சக்தி இருக்குதா, அதுக்கு நோயே பெற்றாங்கிற மாதிரி அளவுக்கு சில சமயங்கள்ல மருந்தினுடைய கடுமை இருக்கும். வாந்தி வரும், வயித்த பெறட்டும், உடம்பெல்லாம் இழைச்சு போகும், தலைமுடியெல்லாம் கொட்டும், இவ்வளவு பின்விளைவுகள் இருக்குது. அதனாலதான் நாங்க வந்து ஒரு கேன்சருக்கான கீமோ தெரப்பிங்கிற அந்த முக்கியமான மருந்தை வந்து நிச்சயமா கேன்சருங்கிறது தெரிஞ்சாலும் நாங்க பிரயோகிக்க மாட்டோம். அவங்க ஆயுர்வேதிக்க தேடி போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வையில இருந்து ஆயுர்வேதிக்கு இதுக்கான சிகிச்சையில குணமாக நீங்க யாராவது பார்த்துருக்கீங்க? தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எந்த மருத்துவத்துல புற்றுநோய்க்கு மருத்துவம் இல்லை, அவ்வளவுதான். ஆங்கில மருத்துவத்துல புற்றுநோய்க்கு கொஞ்ச நாள் கட்டுப்படுத்தலாம், 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ளார வரலன்னு தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு மேல பெரும்பாலும் 90% மேல நோயாளிகள் இறந்து போகலாம். அவரே சில பேர் சொல்லுவாங்க எங்க தாத்தாவுக்கு வந்தது 300 வருஷம் இருந்தார், 400 வருஷம் இருந்தாங்கன்னு கதையெல்லாம் விடுவாங்க. எனக்கு எனக்கு போட்டியா சொல்றதா நினைச்சு சொல்றாங்க. அதெல்லாம் ஏதோ 1-2 இது பண்ணிருக்கேன், அந்த டயக்னோசிஸ் தப்பா இருக்கும், அந்த மாதிரி கேஸா இருக்கும். கல்லீரல் புற்றுநோயில வந்து 1 வருஷத்துக்கு மேல ஓட்டுறதுங்க எவ்வளவு சொல்ல முடியாது, கஷ்டம். ஆண்கள் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட சில குடிக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பவதாரணி அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில தான் இருந்திருக்காங்க, சிங்கிங் இதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனலா இருந்திருக்கு, எதிர்பாராம வர்றதுக்கு என்ன ரீசனா இருக்கும் சார்? ஈரல்ல புற்றுநோய் வருவதற்கு போதை பழக்கம் குடிப்பழக்கம் ஒரு காரணம் தான் சொன்னமே ஒழிய குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கு வராது நாங்க சொல்லவில்லையே. குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது கல்லீரல் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம்னு தான் நாங்க அதையும் சொல்றோம். அதனால குடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் புற்றுநோய் வருங்கிற அவசியமும் இல்லை. குடிக்கிறவனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், குடிக்காதவங்களுக்கு வருங்கிறதுனால குடிச்சவனுக்கு வந்தே தீருங்கிறத கிடையாது, பொது இது பண்ண முடியாது. குடிக்கிறவனுக்கு 70% வாய்ப்புகள் அதிகம், குடிக்காதவங்கள வந்து அவங்க குடும்பத்துல இருந்திருக்கும், அது குடும்பத்துல ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. இன்னைக்கு வந்து அது பரம்பரையா வரக்கூடிய நோய்கள்ல ஒன்னா பிற்றுநோய் கருதப்படுது.
அவங்களுக்கு வந்தது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜ் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லையா, அதெல்லாம் மருத்துவ இதை பார்த்தாதான் தெரியும். எல்லாரும் உங்க மாதிரி பத்திரிகைக்காரர்கள் சொல்ற செய்தியை வச்சுட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாலாவது ஸ்டேஜ்னு சொன்னாங்க, நாலாவது ஸ்டேஜ். அப்பதான் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்ததுனாலதான் எங்களால முடியாதுன்னு வைத்தியர்கள் சொன்னதாலதான் அவங்க இலங்கைக்கு போயிருக்கிறாங்க. ஆயுர்வேதிக், ஆமா, அதனாலதான் அவங்க போயிருக்காங்க. முதல் ரெண்டு கட்டத்தை அவங்க பார்த்துருக்காங்க, பார்த்துதான் வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அது அதுக்கப்புறம் வளர்ந்துகிட்டே போகும்போது இனிமே எங்களால முடியாத அலோபதி மருத்துவர்கள் சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க வந்து ஆயுர்வேதத்துக்கு போயிருக்கிறாங்க. உடல் வந்து இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். ஆமா, புற்றுநோயினுடைய ஒரு அறிகுறியே அதுதானே. உடம்பு காரணம் இல்லாம இணைச்சிக்கிட்டே போச்சுன்னா நம்ம செக் பண்ணும். வேற என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் சார்? நிறைய இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிம்டம் இருக்கு. பெண்களுக்கான சிம்டம்ஸ் அப்படி, பெண்கள் ஆண்கள் எந்த உறுப்புல புற்றுநோய் வருதோ அந்த உறுப்புக்கான தகுந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும். அதனால நுரையீரல் இருக்குது, சரியான கடுமையான இருமல் வரும். ஆனா எல்லாத்திலயுமே ஒரு காமன் ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா உடம்பு அதிகமா இழைச்சிக்கிட்டே போகும், இழைச்சிக்கிட்டே போகும். அது அப்படி எடுத்தீங்கன்னா நிறைய நோய் இருக்கு. இது வந்து நான் ஒரு தனி கிளாஸா எடுத்து அப்புறம் ஒரு வருஷம் நான் கிளாஸ் எடுக்கணும் இதுக்கு. இதெல்லாம் அந்த ஒரு அரை மணி நேரத்துல சும்மா வந்த கேட்டதுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போற மாதிரி நடிகருடைய வாழ்க்கையை சொல்ற மாதிரிலாம் சொல்ல முடியும். அது மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தக்கூடாதுங்க. இதை இதை வச்சுக்கிட்டு இது நமக்கு இருந்ததுன்னு சொல்லலாம்னு சொல்லி பயந்துக்கூடாது. புற்றுநோயுடைய சிம்டம் நான் முதல்ல சொல்றேன். சாதாரண தலைவலி கூட புற்றுநோயா இருக்கலாம், சாதாரண வயிற்றுவலி கூட புற்றுநோயா இருக்கலாம். அதெல்லாம் வச்சு நீங்க போகக்கூடாது. வயிற்றுவலி வயிற்றுவலியா பாருங்க, தலைவலி தலைவலியா பாருங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றாங்க, உண்மைதானே? அதெல்லாம் எல்லா காலத்திலயும் இருந்தா அந்த காலத்துல நம்ம கண்டுபிடிக்கல, நமக்கு வசதிகள் இல்லை. இப்ப வசதிகள் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். உதாரணத்துக்கு வந்து மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்ல சேர்த்தவங்க எல்லாம் வந்து கடைசியில கொஞ்சம் ரத்தம் வரும், அவங்க எச்சில் ரத்தம் வரும், வாந்தி எடுப்பாங்க, ரத்த வாந்தி எல்லாம் எடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா புளி மரத்தில் போகும்போது பே அடிச்சிருச்சு, புளி மரத்தை பே அடிச்சிருச்சு, ரத்த வாந்தி எடுத்து சொத்து போயிட்டாங்க. அந்த காலத்துல அந்த நம்பிக்கை இருந்தது. இப்போ அதை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காரு. அன்னைக்கு அது தெரியாம இருந்தது. அதே மாதிரிதான் டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, பல பேருக்கு அது விஷயமே தெரியாம இறந்து போயிருக்கிறாரு. இன்னைக்கு அதெல்லாம் டயக்னோஸ் பண்றதுக்கு நிறைய வந்திருக்குது. என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல கடைபிடிச்சா கொஞ்சம் இதுல இருந்து நம்மள தற்காத்துக் கொள்ளலாம்? அது தெரிஞ்சதுன்னா நான் நோபல் பிரைஸ் வாங்கிடுவேன், நோபல் பிரைஸ் வாங்கிடுவேன். இன்னைக்கு வரலாம் ஏன் வருதுங்கிறதுக்கு காரணம் தெரியாது. சரிங்க சார். உடம்புல வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, செல்கள்லாம் வரிசையா பத்து நாளைக்கு தான், பத்து நாளைக்கு ஒரு செல் இருக்கும். பத்து ரத்த இது ரெட் செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதம் ஒரு தான் இருக்கும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த அந்த செல் இறந்து போகும், புது பிளட் செல் ரத்த ரத்த வெள்ள சிவப்பணுக்கள் புதுசாக ஃபார்ம் ஆகும். அந்த பழைய செல்ஸ் எல்லாம் செத்து போகும். அந்த செத்து போனது வெளியே போயிடணும், புதுசாக வந்து உள்ளே வரணும். அப்படி வெளியே போறதையும் அந்த முதுசா உள்ள வரதையும் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு அப்டோசிஸ்னு ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்குது. அந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யலைன்னா செத்து போன செல்கள் போகாம உள்ளே இருந்துடும், புதுசா செல் ஃபார்ம் ஆயிடும். இது ரெண்டும் சேரும்போது அது ரத்த புற்றா மாறும். இது ஒரு தேரி. இந்த அப்டோசிஸ் ஏன் வேலை செய்யலைங்கிறது நமக்கு தெரியல, அதை எப்படி சரி பண்றது. நம்ம சோதனை முறையில தான் இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் நான் படிக்கிற காலத்துல அப்டோசிஸ் எங்களுக்கு சொல்லியே தரல. இன்னைக்கு அது ஒரு பெரிய டாபிக். அது மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி பரம்பரை ஜெனட்டிக்ஸ், அந்த ஜெனட்டிக்ஸ பத்தி எங்களுக்கு நான் படிச்ச காலத்துல ஜெனட்டிக்ஸ்ங்கிற வார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் அது இன்னைக்கு வந்து தனி புத்தகமா போடுற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் பெருசாயிடுச்சு. ரிசர்ச் போயிட்டு இருக்குது, நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் வளர்ந்து வர்ற மருத்துவத்தில் வந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து இதெல்லாம் இது மூலமாக வந்து பல புற்றுநோய்களை வந்து கட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்கோம், ஆயுளை நீட்டிச்சுக்கிறோம். அதாவது இப்போ நுரையீரல் புற்றுநோய் எல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடியுது. அவங்களுடைய ஆயுள் வந்து முதல்லாம் வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இறந்துருவாங்க, இப்போ வந்து 4-5 வருஷத்துக்கு. இன்னொன்று சொல்ல போனாக்கா பெண்களுக்கு வருகிற கருப்பை புற்றுநோய், அதை வந்து ஒரு சில அறுவை சிகிச்சைகள் பண்ணிட்டு அவங்க 20-30 வருஷம் உயிரோடு இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கு வர்ற மார்பக புற்றுநோய், அவங்களுடைய ஆயுளுக்கெல்லாம் பெரிய சரியான முறையில் வைத்தியம் பண்ணாக்கா அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்றாங்க, பிரச்சனையே இல்லாமல் வாழ்றாங்க. அது மாதிரிலாம் இருக்குது, நிறைய இருக்கு, நிறைய இதெல்லாம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கும் அந்த புற்றுநோயெல்லாம் வந்தது, இப்ப நாங்க அதை தாண்டி இப்ப நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு சினிமா செலிபிரிட்டிஸே நிறைய பேர் சொல்றாங்க. அதனாலதான் கேட்டேன். எந்த இடத்துல புற்றுநோய் வந்ததுன்னு தெரியும், அவங்க உடம்ப அதை தாங்குற சக்தி இருக்கு. அந்த மருந்து கொடுக்கும் போது அந்த மருந்தை தாங்குற சக்தி உடம்புக்கு இருக்கு. வயசு வித்தியாசம் கிடையாது, வயசெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது சொல்ல சொல்லணும்னா கல்லீரல் புற்றுநோய் 30 வயசுல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் வரும். அது அதனுடைய தன்மை அதுதான்.
அது நம்ம குடிக்கிறாங்க அந்த ஃபேக்டர் கிடையாது, நிறைய ஒரு காரணம் அவ்வளவுதான், குடிக்கிற குடிச்சதுனால வந்துச்சுன்னு சொல்லாம முடியும், குடிச்சவன் எல்லாத்துக்கும் வருவானா கிடையாது, குடிக்காதவனுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட காலம் வேலை செய்யும், அதுக்கு மேல அதால ஒண்ணும் பண்ண முடியாது. மருந்துகள் மூலமா கொஞ்ச நாளாவது அப்படிதான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு, முதல்ல த்ரீ ஸ்டேஜ் அவங்க இங்க ஆங்கில மருத்துவத்துல தான் இருந்திருக்காங்க, அவங்க முடியாது ஃபோர்த் ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னு பிறந்தா அவங்க போயிருக்கிறாங்க. என்னுடைய என்னுடைய சொந்த அக்கா அவனுடைய மகன் இப்போ இதே லிவர் கேன்சர்ல இறந்து போன 32 வயசுல கேன்சர் இன்ஸ்டியூட்லதான் அட்மிட் பண்ணோம். அதான் பார்த்தோம், லிவர் கேன்சர் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும், பேசாம பாத்துக்கிட்டு தான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இத லிவர் கேன்சர்ல யாருமே சாப்பிடலைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய பிரபலமான ஆள் வந்ததுனால நீங்க இதை கேள்வி கேக்குறீங்க, எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் லிவர் கேன்சர்ல இறந்துருக்காங்க. முதல் ஸ்டேஜ்ல நீ கண்டுபிடிச்சிட்டா அதை ஓரளவுக்கு அப்படி பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இதெல்லாம் கட்ட 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 கட்டன்னு பரவி போடுகிறது. இதுக்கான இது வந்து பெரிய மருத்துவம் வந்து ஆங்கில மருத்துவத்துல இல்ல எங்க கிட்ட, அதுதான் உண்மை. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வரணும், ஃபியூச்சர்ல வரதுக்கு. ஏன்னா டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சகோதரி மகனுக்கு வந்து 18 வயசுல வந்தது, 20 வயசுல வந்தது, 18 வயசுல வந்தது, 14 வருஷம் அவனுக்கு இது பண்ணோம். இது வேற இடத்துல இருந்த புற்றுனா அவனுக்கு இன்னொரு இடத்துக்கு வந்துருச்சு, அது லிவருக்கு வந்துருச்சு. அவனுக்கு என்ன நுரையீரலில் வந்த புற்றுநோயை நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம், இவன் வேற ஏதோ மருந்துகளை சாப்பிட போய் அது ட்ரிகர் ஆகி லிவருக்கு வந்தது. லிவருக்கு வந்தோடனே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சில விளம்பரங்கள் எல்லாம் பார்த்து நீ சொல்ற மாதிரி மாற்று மருந்து சாப்பிடுறதுனால அந்த மாதிரி வரப்போ நிறைய வாய்ப்பு, அப்படியெல்லாம் எதையுமே பொதுவா சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரிலாம் யார் மேலேயும் குற்றம் சாட்ட முடியாது. நீங்க கேஸ் போட்டு ஜட்ஜு கிட்ட போய் வேணா நீங்க காசு கீசு வாங்கிட்டு போறதுக்கு வேணா யூஸ் ஆகும், அவங்க ஆளை காப்பாத்துறதுக்கு அதெல்லாம் உபயோகப்படாது. இன்னைக்கு கல்லீரல் புற்றுநோயை பத்தி இவ்வளவு டீப்பா பேசுறதுக்கான ஒரு பிரபலத்தனுடைய மகளா இருக்கிறதுனால தான் அதுக்கு இவ்வளவு இருக்குது கேக்குறீங்க. இல்லாட்டி போன எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. நுரையீரல் கல்லீரலுக்கு என்ன சார் வித்தியாசம்? அந்த புற்றுநோய் வந்து நுரையீரலுங்கிறது வந்து மூச்சு இழுக்கிறதுக்காகங்க, கல்லீரல்ங்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே சக்தியா மாறி செல்களுக்கு அனுப்புறது வேலையை தான் லிவர் செய்யுது. லிவர் கெட்டு போச்சுன்னா செல்களுக்கு உணவு வராது, நீங்க ஊசி மூலம் குத்தினாலும் அந்த உணவு போய் சேராது, செரிக்காது, செரிமானம் அதுவும் அந்த சக்தியாவே மாறாது. பட்டினி கிடக்கிற மாதிரி தான், உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி தான், லிவர் கெட்டு போச்சுன்னா என்ன பசி எடுக்காது. அப்படியே நீங்க ட்ரிப் போட்டு ஏத்தினாலும் அது செல்களுக்கு போய் சேர்ந்தாலும் பிரயோஜனப்படாது, ஏன்னா செல்லுக்கு அந்த சக்தியை எடுக்கிறதுக்கான சக்தி இழந்தது, புரியுதா? அது நமக்கு இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்துட்டு அது உயிர் வாழணும், அந்த செல் உயிர் வாழணும், அந்த சக்தியை எடுக்கிறதுக்கான அந்த இது போயிடும், லிவர் கெட்டுச்சுன்னா போயிடும். அதனாலதான் சாப்பாடு கொடுத்தாலும் நடக்காது, சாப்பாடு போகாது, ஊசி மூலமா சக்தி உணவு எல்லாம் ஏத்தனாலும் நடக்காது. ஊசி மூலம் நுரையீரல் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு, நுரையீரல் வந்து இன்னைக்கு நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய மருந்து அதுக்கான வசதிகள் வந்துருச்சு. என்னுடைய MBBS படிப்பை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு, நீங்க ரிசர்ச்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, கலந்தாய்வு பண்ணிருப்பாங்க, இது மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த அனுபவம் எல்லாம் என்னுடைய சகோதரி மகன் படுத்த போது நான் போய் போய் அவனுக்காக மருத்துவமனையில் நின்ன போது எனக்கு கிடைச்ச என்னுடைய அனுபவத்துல தான் நான் இவ்வளவும் பேசுறேன். உங்க பாடல் இளையராஜா சார், நீங்க அப்போத்துல இருந்தே கண்டிப்பா அவரை ரசிச்சிருப்பீங்க, இளையராஜா அவர்கள் பாடல்கள் எல்லாம். உங்க பாடல் இளையராஜா, உங்கள் பார்வையில் இளையராஜா? இளையராஜா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், அவ்வளவுதான், வேற என்ன இருக்குது அதுல, வேற என்ன விசேஷம், அவ்வளவுதான்.
ஒரு நல்ல இசையமைப்பாளர், ஒரு 20 வருஷம் கோல வச்சுனார். நல்லா நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. நம்ம முணுமுணுக்கிற இன்னைக்கு முணுமுணுக்கிற சில பாடல்கள்லாம் அவர் போட்ட பாடல்கள், அவ்வளோதான். வேற என்ன அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது?